ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெல்ஜியம் பப்பீஸ் எல்லாம் நம்மள்ட்ட குட்டி போட்டு சேலுக்கு இருக்கலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த பப்பீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும், எல்லா டாக்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதுவும் வளர்கிற பப்பீஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஓட விட்டு விளையாட விடுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ காலையில் தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க மதரோடைய, ஏன்னா நம்ம அடல்ட் டாக்ஸ் எல்லாமே ட்ரைனருங்கிறனால மதரோடையே வந்து நம்ம எல்லாத்தையுமே அவுத்து விட்ருவோம். ஸோ அவங்க ஓடி விளையாடும் போது பப்பீஸும் தானாகவே ஓடி விளையாண்டு எல்லாம் ரொம்ப தூரம் போயிட்டு வருவாங்க. எவ்ரிடே மார்னிங் வந்து நம்ம இந்த மாதிரி ஓட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கொடுத்து உள்ளே வைப்போம். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு சாப்பாடு, மறுபடியும் ஈவினிங் இதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ரன்னிங் கொடுத்துட்டு சாப்பாடு, மறுபடியும் நைட்டு ஒரு சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி பப்பீஸுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வச்சால் போதும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சமாக சாப்பாடு வச்சாலும் நிறைய டைம் வைக்கணும். ஸோ அவங்க வயிற்றில் வந்து காலி ஆகாமல் இடம் இருந்துக்கிட்டே இருந்தால் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பப்பீஸ் வச்சுருந்தாலும் சாப்பாடு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் மட்டும் கொடுத்தா போதும், நிறைய கொடுப்போம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, ஆனால் நிறைய டைம் கொடுங்க, பப்பியோட க்ரோத் நல்லாயிருக்கும்.